விஜய் டிவியில் பிரபலமான நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகிட்டு வர்றது தான் பிக் பாஸ் சீசன் 7. இந்த சீசனின் ஆரம்பம் முதலே சண்டைகள் களைக்கட்ட துவங்கிவிட்டது. காதல் மோதல் என இந்த சீசன் டெலிகாஸ்ட் ஆகிட்டும் வருது. இந்த நிலையில் தான் தற்போது ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் விசித்ரா அர்ச்சனாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. இதனால் பிக்பாஸ் வீடே பரபரப்பாகி இருக்குது. பிக்பாஸ் வீட்டில் இந்த வாரம் சுவாரஸ்யம் இல்லாமல் விளையாடி வரும் போட்டியாளர்களாக விசித்ரா அர்ச்சனா தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த வாரத்தில் பிராவோ, விக்ரம், கானாபாலா உள்ளிட்டோர் சுவாரஸ்யம் இல்லாமல் விளையாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு விட்டுட்டு ஒட்டுமொத்த பிக்பாஸ் வீடும் விசித்ரா அர்ச்சனா இருவரையும் டார்கெட் செய்திருக்கிறாங்க. இந்த பிக்பாஸ் வீட்டில் ஸ்ட்ராங்கான போட்டியாளராக விசித்ரா அர்ச்சனா இருவர் பலம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. வழக்கமாக பிக்பாஸில் வயதான போட்டியாளர்கள் 2-3 வாரங்களிலே தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியே சென்றுடுவாங்க, அல்லது குறைந்த வாக்குகளின் அடிப்படையில் எலிமினேட் செய்யப்படுவாங்க. ஆனால் விசித்ரா அந்த வழக்கத்தை எல்லாம் மாற்றி இந்த சீசனில் சக போட்டியாளர்களுக்கு டஃப் கொடுக்கும் போட்டியாளராக வளம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் தற்போது ஒட்டுமொத்த பிக்பாஸ் வீடும் சேர்ந்து விசித்ரா அர்ச்சனாவை டார்கெட் செய்துட்டு சுவாரஸ்யம் இல்லாத போட்டியாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது இன்றைய தினத்துக்கான 3வது ப்ரோமோ வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகிட்டு வருது. அதில் பிக்பாஸ் வீட்டில் உள்ளவர்கள் சுவாரஸ்யம் இல்லாமல் மோசமாக விளையாடுறோம் என்று கூறியதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறாங்க. இதனால் இருவரும் ஜெயிலுக்கு போக மாட்டோம் என கேப்டன் தினேஷிடம் தெரிவிக்கிறாங்க. இதனை அடுத்து தான் பிக்பாஸ் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசும் கேப்டன் தினேஷ், அவர்கள் சாப்பிடுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், ரெண்டு பேரும் வெளியவே உட்கார்ந்து கொள்ளட்டும், அதனை பற்றி கிடையாது. ஆனால் இருவரையும் வீட்டில் உள்ளே அனுமதிக்க கூடாது என பிக்பாஸ் ஸ்மால் பாஸ் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆர்டர் போடுகிறார். இதனை அடுத்து தான் அர்ச்சனா விசித்ரா இருவரும் வெளியில் கெத்தாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேரே செட்டிங்கா என்ற ரஜினியின் காலாப்பட வசனம் ஒலிக்கிறது. இப்படியாக இந்த ப்ரோமோ முடிவடைகிறது. இதனை பார்த்த ரசிகர்கள் அர்ச்சனா விசித்ரா இருவரும் ஒட்டுமொத்த பிக்பாஸ் போட்டியாளர்களை கதற விட்டு வருவதாக கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க.